அடுத்தது இந்த நூல் இது வந்து ஹாபி இந்தியாவோட கிராச்சட் த்ரெட் இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது கிராச்சட் த்ரெட்டுக்கும் கிராச்சட் யானுக்கும் வித்தியாசம் இருக்கு இப்போ கிராச்சட் யான் அப்படிங்கிறது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த நூல் இந்த மாதிரி யானா இருக்கும் சரிங்களா மொத்தமா இருக்கும் இல்லையா இது வந்து கிராச்சட் யான் அப்படினு சொல்வோம் இதுல கிராச்சட் த்ரெட் அப்படின்றது இந்த மாதிரி நல்ல மெலிசா இருக்குங்க நல்லா பாருங்க நல்ல மெலிசா இந்த பூக்கட்டர் நூல்லா இருக்கு இல்லையா நமக்கு அந்த மாதிரி மெலிசா தான் இருக்கும் இந்த நூல் சோ இது வந்து நான் சொன்ன மாதிரி டாலி பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த டேபிள் மேட் டாலி எல்லாம் பண்ணுவோம்ல அதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படினா 70 ரூபீஸ் 100 கிராம் இது இதுக்கு நம்ம அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிருக்க நீடில் சைஸே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே மெலிசா இருக்கு இல்லையா அவங்க மென்ஷன் பண்ணிருக்க நீடில் சைஸே 1.75 ல இருந்து 2.25 தான் வந்து சொல்லிருக்காங்க கண்டிப்பா நீங்க அதாங்க பண்ணனும் இத வந்து நான் 2mm வெச்சு செஞ்சு பார்த்தேன் அப்பதான் ஓரளவு எனக்கு கரெக்ட்டா கிடைச்சிச்சு அந்த மாதிரியான த்ரெட் இது இது வந்து டாலி எல்லாம் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் அடுத்து இந்த நூல் இது வந்து வர்தமானோட ஜிக்ஸாக் பிரீமியம் நெட்டிங் யான் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பாத்துக்கோங்களே ரிவர்ஸ் ஃபோர் ப்ளே நான் அடிக்கடி சொல்லவேல ரிவர்ஸ் ஃபோர் ப்ளே வர்தமான் மில்லம் அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்கும் அங்கங்க கலர் ஷேட்ஸ் இருக்கு இது வந்து ப்ளூ அண்ட் Black அப்படிங்கறனால உங்களுக்கு அந்த அளவுக்கு ஷேட்ஸ் தெரியல நீங்க வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா இதுல நிறைய ஷேட்ஸ்லாம் வந்து இருக்கு இதுவும் கொஞ்சம் நல்ல சாஃப்ட்டா தான் இருக்கு அந்த அளவுக்கு ஹார்டன் சொல்லிட முடியாது சோ இதோட பிரைஸ் வந்து 90 ரூபீஸ் 100 கிராம் இது இதுலயே வந்து நமக்கு மத்த எல்லா டீடைல்ஸ்மே வந்து கொடுத்திருக்காங்க என்ன ஹூக் யூஸ் பண்ணனும் நீடில் யூஸ் பண்ணனும் அப்படிங்கற எல்லா டீடைலுமே நமக்கு இதுலயே மென்ஷன் பண்ணிருக்காங்க இது வந்து நம்ம அதிகமா எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படினா நம்ம ஷால்லா பண்ணுவோம்ல நமக்கு அடல்ட்ஸ்க்கு பண்ணக்கூடிய ஷால்லலாம் பண்றப்ப இது ரொம்பவே வந்து நல்லா இருக்கு அடுத்து இது எல்லாமே வந்துட்டு 8 ப்ளே ஆனது இது வந்து நார்மல் 8 ப்ளே இது ஷேடட் 8 ப்ளே இது ரெண்டு தான் கிட்ட இருக்கு இன்னும் ரெண்டு வெரைட்டி 8 ப்ளேல இருக்கு அது என்கிட்ட கிடையாது பட் அதை பத்தின டீடைல் நான் சொல்லிடுறேன் இது வந்து நார்மல் 8 ப்ளே இது வந்து நமக்கு அந்த ஹான்ஸ்ல தான் கிடைக்கும் நம்ம தான் வந்து இந்த மாதிரி பாலா மாத்திரணும் பிகினர்ஸா இருந்துட்டு நீங்க பிரதான நூல் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த நூல் வாங்கிக்கோங்க இது வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல மொத்தமான நூல் இது இதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஹூக் சைஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா 5mm யூஸ் பண்ணலாம் 4.5 வந்து யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும் இது மாதிரி ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும் 8 ப்ளே இல்லையா கொஞ்சம் நல்லா சாஃப்டாவும் இருக்கு அதே நேரத்தில் நல்ல வெயிட் கொடுக்கும் ப்ராடக்ட்டுக்கு இந்த நூல் வச்சு நம்ம மஃப்ளர்லாம் பண்றப்ப ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இந்த நூல் நல்ல திக்கா இருக்குது நூலும் அதனால நம்ம வச்சு செய்யறப்ப மஃப்ளர் அது மெயினா ஜென்ஸுக்குலாம் வந்து டிராவல் பண்றப்ப அவங்களுக்குலாம் நீங்க செஞ்சு தரப்ப இந்த இது வந்து யூஸ் பண்ணீங்க அக்ரலிக்ல அப்படின்னா அக்ரலிக் பண்ணணும்னு விரும்புறவங்க இது நீங்க யூஸ் பண்ணலாம் ஆனா இந்த நூல் எப்படி வந்து மொத்தமா இருக்கோ அதே மாதிரி நீங்க பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டும் கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கும் அடுத்தது அதுலயும் அதே 8 ப்ளே தான் ஆனா இது வந்துட்டு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிருப்பாங்க இது வந்து ஷேடட் 8 ப்ளே அப்படினு மென்ஷன் பண்ணிருப்பாங்க இதோட விலை வந்துட்டு 90 ரூபீஸ் 100 கிராம் இது இது வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ட்விஸ்ட் பண்ணிருப்பாங்க நூல் இது கொஞ்சம் மல்டி நிறைய கலர்ஸ் வந்து உள்ள நமக்கு எடுக்க எடுக்க நிறைய கலர்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும் பாத்தீங்களா ட்விஸ்ட் பண்ணிருப்பாங்க ரெண்டு நூல் இருக்கும் அது ரெண்டையுமே ட்விஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் பாத்தீங்களா ஒரு வெள்ளை நூல் ஒரு பிரவுன் நூல் ரெண்டு இருக்கு அது ரெண்டையுமே இப்படி ட்விஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் இந்த நூலோட கம்பேர் பண்றப்ப இந்த நூல் வந்து கொஞ்சம் மெலிசா தான் இருக்கு ஆனா இதுல நிறைய கலர்ஸ் இருக்கும் உள்ள பாத்தீங்கன்னா தெரியும் உள்ள வந்து ஒரு எல்லோயிஷ் ஷேட் இருக்கு மேல வந்துட்டு ஒரு ரெட் இருக்கு ப்ரௌன் இருக்கு அந்த மாதிரி ஒரு ஷேட் கொடுக்கும் இதுவுமே நல்லா தான் இருக்கும் ஆனா இதோட கண்டப்ப இது வந்து கொஞ்சம் சாஃப்டா தான் நூலா தான் இருக்கு இதோட பிரைஸ் வந்துட்டு 55 ரூபீஸ் 85 கிராமுக்கு சரிங்களா இதுக்கு நீங்க ஹூக் சைஸ் வந்து 4ல இருந்து யூஸ் பண்ணா சூப்பரா இருக்கும் 4.55 அது ரெண்டுமே வந்து நல்லா இருக்கும் இது ரெண்டும் இல்லாம இன்னும் ரெண்டு வந்து வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு அந்த நூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 ப்ளே குயிக் நிட் அப்படின்னு சொல்லி ஒன்னு போட்டிருப்பாங்க அது வந்து இந்த பால் ஃபார்ம்ல இருக்கும் அதோட விலை வந்து பாத்தீங்கன்னா 80 ரூபீஸ் 100 கிராம் ஆனா அந்த ரெண்டு நூலுமே இந்த நூல் அளவுக்கு திக்னஸ் வந்து கொடுக்கவே கூடாது கொடுக்காது இதை விட அது கொஞ்சம் திக்னஸ் கம்மி தான் அடுத்தது 8 ப்ளேலே பால் ஃபார்ம் இருக்கும் இந்த மாதிரி நம்மளா ஹான்ஸ்ல இல்லாம ரெடிமேடா பால் ஷேப்ல இருக்கு அதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 85 ரூபீஸ் 100 கிராம் அதுவும் இந்த அளவுக்கு திக்னஸ் கொடுக்காது இந்த நூலோட கொஞ்சம் திக்னஸ் கம்மியா தான் இருக்கும் அடுத்தது இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நூல் இதுல கலர் வந்து உங்களுக்கு வேற மாதிரி காமிக்குது ஆனா இது ஒரு நல்ல கிரீன் கலர் தான் இது சோ இது வந்து வர்தமானோட டோர்பில் இது வந்து புதுசா வந்திருக்கக்கூடிய ஒரு நூல் இது வர்தமான்ல இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டா இருக்குதுங்க இதோட திக்னஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு 4 ப்ளேயோட ஒரு திக்னஸ் இருக்கு 5 ப்ளே திக்னஸ்னு வெப்சைட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பட் நம்ம 5 ப்ளேவா எடுத்துக்கலாமான்னா கொஞ்சம் டவுட் தான் பட்
ஃபோர் ப்ளேவாக நம்ம தாராளமாக எடுத்துக்க முடியும். கொஞ்சம் ஃபோர் ப்ளே விட நல்லா திக்காகவே இருக்கும். ரொம்ப 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 சாஃப்டான ஒரு யானை இது. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபீஸ் 100 கிராம். இது இதுலேயே நிறைய ஷேட்ஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த நூலில் வந்துட்டு நம்ம பேபி ப்ராடக்ட்ஸ் பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்னேன் இதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கனால நீங்கள் குழந்தைங்களுக்கு இதில் குழந்தைங்களுக்கான டாப்ஸு பேண்ட்டு அந்த மாதிரிலாம் செய்கிறப்போ இந்த நூலும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நூல் தான் வந்துட்டு வர்தமான் மில்லினம். இதான் ரிவர்ஸ் ஃபோர் ப்ளே. நான் நிறைய வீடியோவில் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த நூலோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோர் ப்ளே திக்னஸ் இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நூல் வந்து சாஃப்டாக இருக்குமா அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருந்துச்சு. நூல் வந்து சாஃப்டாக இருக்குமா அப்படின்னா ஒரு விஷயம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் வாங்குற ஒரே நூல் நாலு நூல் வாங்கினீங்கன்னா நாலும் ஒரே மாதிரி சாஃப்ட்னஸ் கொடுக்கவே கொடுக்காது. ஒவ்வொரு பண்டல் நூலுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மையாக தான் இருக்குது, சரிங்களா? அதனால் நீங்கள் எல்லாமே சாஃப்டாக வரும்னு எதிர்பார்க்க முடியாது, எல்லாமே ஹார்டாக வரும்னு எதிர்பார்க்க முடியாது. அது ஒரு விஷயம் இருக்குது. பட் நல்லாயிருக்கும். இது வந்து பேபி ப்ராடக்ட்ஸுக்கு பண்ணலாமா அப்படின்னா அது உங்கள் விருப்பம் தான். நான் இதை ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். அதிகபட்சமாக இந்த நூல் வச்சு நான் பண்ண பேபி ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்லிப்பர் பண்ணியிருந்தேன், ஒரு கேப் பண்ணியிருந்தேன். அது வந்து ஒரு 7 மாத குழந்தைக்கு ஆர்டர் வந்திருந்தது. ஸோ அவங்களுக்கு தான் நான் வந்து இந்த நூல் வச்சு கேப் பண்ணி கொடுத்தேன். அதுவும் எதனால் அப்படின்னா எனக்கு ஃபோர் ப்ளேயில் வந்து அவங்க கேட்ட கலர் இல்லை, ஒரு இங்கிலீஷ் கலர் கேட்டிருந்தாங்க, அது இல்லை. அதனால இந்த நூலில் வந்து நான் பண்ணினேன். இன்னொன்று, எனக்கு இந்த நூலில் வந்து ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நூல் வந்துட்டு நீங்கள் பேகு பர்ஸ் அந்த மாதிரி டாலி அதெல்லாம் பண்ண முடியும். ரொம்ப மைன்யூட்டான ஒர்க்லாம் இந்த நூல் பண்ணுறது சரிப்பட்டு வராதோ அப்படின்றது என்னோட ஃபீல். ஏன்னா இந்த நூலில் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் வந்து ஸ்கின் ஸ்கின்னாக இருக்கும், இப்படி இந்த செதில் செதிலாக வந்துக்கிட்டே இருக்கும். என்ன ஆகுதுன்னா நம்ம ஹூக்கு வச்சு பின்னுறப்ப வந்து நிறைய இடத்துல நம்ம ஹூக் போய் போய் சிக்கிக்குது, அதில் சிக்கி சிக்கி வெளியில் எடுக்கவே முடியல. இன்னொன்று, நம்ம செய்யக்கூடிய தையில வந்து அது தெளிவாக வந்து கொடுக்க மாட்டேங்குது. நம்ம நார்மல் ஃபோர் பிளேயில் பண்ணுறப்ப இருக்கக்கூடிய அந்த தெளிவான அந்த தையல் வந்து நமக்கு நல்லா நீட்டாக ஒரு அழகாக தெரியணும்ல, அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இதை வந்து இந்த நூல் கொடுக்கலையோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் இந்த நூலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குங்க, வெரைட்டியான கலர்ஸ் நிறையா இருக்கும். டார்க் கலர்ஸும் சூப்பர் சூப்பரான கலர்ஸ்லாம் அது இருக்குது. பட் அது ஒரு மைனஸாக நான் இந்த நூலில் பார்க்குறேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிற நூல் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஸ் த்ரெட்டு. இதை போய் பார்த்துருந்து ஆர்டிஃபிஷியல் யான் அப்படின்ற அந்த ஹெட்டிங் கீழே இந்த பர்ஸ் யான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 35 ரூபா இது. ஸோ இந்த நூல் வந்து நம்ம கரெக்டாக இதுதான் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு யானுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் வச்சுருக்காங்க. 40, 45, 30, 30, 35 இருக்குது. இதில் வந்து மல்டி கலர் நூலெல்லாம் கூட இருக்குது. இது முழுக்க முழுக்க பர்சன் பேக் செய்கிறதுக்கான நூல் இது. பார்த்தீங்கன்னா தெரியுது, ஆனால் ரொம்ப மெலுசாக இருக்கும். இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஹூக் சைஸ் பார்த்தீங்கன்னா 1.75, இல்லைனா அதிகபட்சமாக 3mm தான் யூஸ் பண்ண முடியும். 3mm யூஸ் பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. அதை விட 2.5, 2 கூட நல்லா பர்ஃபெக்டாக ஸ்டிச்சஸ் வருது. பார்த்தீங்கன்னா தெரியுது, இது வந்து பர்ஸுக்குனே நம்ம செஞ்சுருக்கது, ஆனால் அப்போ தான் வந்து ஸ்டிஃபாக நிற்கும் இல்லையா அதுக்காக. அடுத்தது இந்த யான் வந்துட்டு பிளாங்கட் யான், இது சின்சில் யான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து இது நான் லூஸில் வாங்கியிருக்கேன். இது வந்து வர்தமானோட பிராண்ட்லையும் கிடைக்குது. அதுக்கப்புறம் பிளாங்கெட் யான் அப்படிங்கிற மாதிரி நிறைய மல்டி கலர்லாம் வச்சு கூட இந்த யான் கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா புசு புசு புசுன்னு இருக்குது. இதை மோஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு பிளாங்கெட் செய்கிறப்ப நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிறந்த குழந்தைங்களுக்குலாம் பிளாங்கெட் செய்யணும் அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த நூல் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபீஸ் 100 கிராம் இது. என்னோட 100 கிராம் இருக்குது, நமக்கு இது போதும் ஒரு பிளாங்கெட் செய்ய அப்படின்னு தயவுசெய்து நினச்சிடாதீங்க. இது வந்து நூல் பெருசாக இருக்கிறதுனால நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு தையலுக்குமே நூல் வந்து அதிகமாக தேவைப்படும். 100 கிராம்ங்கிறது இப்படிங்கிறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து காலியாகிடும். ஸோ நீங்கள் செய்கிற பிளாங்கெட் சைஸை பொறுத்த அளவுக்கு இந்த நூல் வந்து வாங்கிக்கோங்க. இதுக்கு வந்து ஹூக் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 to 9mm வரைக்குமே நம்ம யூஸ் பண்ண முடியும், நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற நூல் வந்துட்டு இது வந்து ஒரு மல்டி யானது. இதோட நேம் வந்துட்டு ஹாலோ அண்ட் லைட் மல்டி அப்படின்ற ஒரு இதில் இருக்கும். ஸோ இந்த நூல் வந்து நல்லதாக இருக்குது. இது 6 ப்ளே, ஆனால் இது வந்து நீங்கள் எந்த ஃபுல்லாக டெக்கரேஷன் ப்ராடக்ட் தான் செய்ய முடியும். நம்ம கேப்பு அந்த மாதிரி நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ட்ரெஸ் எதுவுமே செய்யவே முடியாது. பர்ஸு பேகு அந்த மாதிரி வேணால் நீங்கள் செஞ்சு இதில் ட்ரை பண்ணலாம். இது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கலை. அடுத்தது இந்த டிஷர்ட் யான், இருந்த பண்டெல்லாம் தீர்த்துட்டேன். இதான் என்கூடிய மிச்சம் டிஷர்ட் யான். இது வந்து காட்டன் மேலே ஃபஸ்ட்டு இது இருக்குள்ளேயே காட்டன், அதில் வந்து அவைலபிள் இருக்கும் இந்த டிஷர்ட் யான். டிஷர்ட்னால செஞ்சது நல்லா எக்ஸ்பேண்டபிளாக இருக்கும். இந்த யானில் என்ன நம்ம செய்ய முடியும்னா பேஸ்கெட் பண்ண முடியும்னால பெரிய பெரிய பேஸ்கெட் செய்யணும்னு நினச்சோன்னா இந்த நூலில் வந்து செய்ய முடியும். இதோட விலை வந்து 200 ரூபான்னு நினைக்கிறேன், மறந்துட்டேன் ஆக்சுவலாக. 200 கிராம் இருக்கும் இந்த நூல். வந்து நூல் இல்லை டிஷர்ட் தான் இது, அப்படியே பனியன் துணி தான் நமக்கு. இது வந்து அந்த மாதிரி ஒரு யூஸ் கொடுக்கும். அடுத்தது இது வந்து மேக்ரம் த்ரெட்டு. மேக்ரம்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இது பாருங்கள். இது வந்து மேக்ரம் த்ரெட்.
இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 60 ரூபீஸ் 200 கிராம் இது இதுவும் 200 கிராம் நினைச்சீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் தீந்து போய்டும் இதுவுமே இதான் என்ற கூட கடைசி யான் இது வந்துட்டு கங்காவோட செலிபிரிட்டி அல்ட்ரா சாஃப்ட் யான் அப்படினு சொல்லிருக்காங்க சோ இந்த நூல் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இதல நல்ல திக்கான 8 ப்ளேன் நூல் இது சாதாரண நூல் தான் அது மேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புஷ் புஷ்னு நூல் மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால இது வந்து ரொம்ப சாஃப்டா போய் புஷ் புஷ்னு இருக்கு சோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு வெப்சைட்ல இதோட பிரைஸ் வந்துட்டு 90 ரூபீஸ் 100 கிராம் இது இதுல வந்து 98 அப்படினு போட்டுருக்காங்க நமக்கு 90 ரூபீஸ் தான் 100 கிராம் இது இந்த நூல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படினா பொம்மை செய்யிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நூல் பொம்மையே தவிர வேற எதுக்குமே பயன்படுத்த கூடாதுன்னு தான் சொல்வேன் ஏனா இந்த நூல்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி இந்த நூல் நூலா வருது பாருங்க இது வந்து ரொம்ப அழகா தான் இருக்கு நூல் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைகள் செய்யக்கூடிய ஸ்வெட்டர்ல வந்து பார்டர் குடுக்கிறதுக்காக இந்த நூலை யூஸ் பண்றாங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு அது வந்து ரெக்கமெண்டட் கிடையாது ஏனா இந்த நூல் எல்லா குழந்தைகளுக்கும் இது ஒத்துக்கும்னு சொல்ல முடியும் அப்படி இல்லைனாலும் அடல்ட் கூட இதை போடாதீங்கன்னு நான் சொல்லுவேன் நிறைய பேர் இதுல கேப் எல்லாம் செஞ்சு போட்டு நான் பார்த்துருக்கேன் ஏன்னா இந்த சின்ன சின்ன இது மாதிரி வந்து பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு அடிக்கடி நீங்க தலையில எல்லாம் கேப் போடுற போல குழந்தைங்களுக்கு கையில இருக்கும் அவங்க போட்டு பிச்சுட்டே இருப்பாங்க இது உங்களே அறியாம இது நிறைய இடத்துல வீட்டுல சதறி கிடக்க ஆரம்பிக்கும் அப்புறம் குழந்தைங்களுக்கு வாயில போகும் மூக்குல போக ஆரம்பிச்சிரும் இது பார்க்க அழகா இருக்கு நிறைய பேர் அந்த மாதிரி எல்லாம் பண்ண தயவு செய்து அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது கண்டிப்பா குழந்தைங்க அலர்ஜி எல்லாம் இருந்துச்சு ஸ்மோ அது டஸ்ட் அலர்ஜி எல்லாம் இருக்கு அப்படின்னா ரொம்பவே அஃபெக்ட் ஆயிடுவாங்க சோ என்ன ஒரு பொம்மை நீங்க பொம்மை செய்யணும் அந்த பொம்மையை குழந்தைங்க கையில கொடுக்காம வெறும் சோகேஸ்ல அழகுக்காக பொம்மை செய்யணுப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த யான் வந்து யூஸ் பண்ண முடியும் அது பொம்மையில எல்லா பொம்மையும் செய்யறத விட இந்த நாய்க்குட்டி செய்யறது ஹார்ட் செய்யறது அந்த மாதிரிலாம் பொம்மை செய்யறப்ப இந்த நூல் வந்து ரொம்பவே அழகா இருக்கு சோ அவ்வளவுதாங்க என்கிட்ட இருந்த பிரதான் ஸ்டோர்ஸ்ல இருந்து இது வரைக்கும் நான் வாங்கி வச்சிருக்கக்கூடிய யான் கலெக்ஷன்ல இருந்து ஒவ்வொரு யானையும் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லிட்டேன் ஒருவேளை உங்களுக்கு இது இல்லாம வேற ஏதாவது யானை பத்தின டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இல்ல ஏதாவது ரிவ்யூ வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்க என்னால தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டேன் மிக்க நன்றி